வணக்கம். இது வந்து ஜீரோ பட்ஜெட் ஃபில்ம் மேக்கிங்குடைய தொடர்ச்சி. இப்போ முதல் படமாக ஏற்கனவே வந்து பேட்டில் ராயல் பார்த்தோம்னா, இப்போ ரெண்டாவது படம் வந்து எக்ஸாம் அப்படின்ற ஒரு படம். இது வந்து 2009 ரிலீஸ் ஆன ஒரு படம், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் அப்படின்னு தான் இது வந்து இந்த ஜேனர் வந்து வகைப்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்டர் வந்து ஸ்டியூவர்ட் ஹேண்டல்டைன் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர். ஆனால் இந்த படம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான் அதை கேட்டகரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஃபெயிலியர் ஃபிலிம். படத்தோடைய பட்ஜெட் வந்து 600,000 அமெரிக்க டாலர்னா, அதுக்கு வசூல் பண்ணது வந்து ஒரு 3 லட்சம் அமெரிக்க டாலர் தான். ஆனால் ஏன் இந்த படத்தை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் நம்ம சக்ஸஸ் பற்றி மட்டும் பேச வேண்டிய இடத்துல இல்லை. ஒரு ஃபில்ம் மேக்கிங்கை எப்படி வந்து நம்ம எங்கேஜிங்காகவும், அதே நேரத்தில் ஒரு நல்ல சினிமாவும், அதே நேரத்தில் ஒரு சமூக அக்கறையோ கொண்டு போகலான்றதை பற்றி தான் நம்ம இந்த தொடர் முழுக்க பேசுகிறோம். அதற்காக இந்த படங்களை நீங்கள் பார்க்கலாம். அது ஏன் தோல்வி அடைஞ்சதுன்றதை பற்றி நீங்கள் வந்து ஒரு குறுக்கு விசாரணை பண்ணும்போது, இந்த கதை கலனில் பிரச்சனையா, இல்லை இந்த கதையை எடுத்தாண்ட விதம் பிரச்சனையன்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு இந்த மாதிரியான கதையில் இந்த கதையை நீங்கள் எடுத்தால் தான் பிரச்சனை. இதே கதையை நீங்கள் திரும்ப எடுக்க போதில்லை, ஏன்னா அது ஃபெயிலியர் ஃபிலிமாக இருக்க போதும், உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இந்த கதையிலிருந்து இன்னொரு கிளைக்கதை, இல்லை இந்த கதையில் இந்த கதையோடைய களத்திலிருந்து இன்னொரு களத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அதனால் இந்த படம் வெற்றியாக தோல்வியன்றதை பற்றி நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கிறத பற்றி மட்டும் நம்ம இதில் பேச போகிறோம். நான் எப்பயும் சொன்ன மாதிரி இந்த கதையோட ஸ்னாப்சிஸ் நான் வந்து விரிவாகலாம் சொல்ல போகிறது, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். பிறகு ஏன் அந்த படம் முக்கியமானது, இல்லை இந்த படத்தில் நம்ம என்ன கற்றுக்கணுன்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த படம் வந்து நான் படிக்கிற காலத்தில் யார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பேன், ஒரே ஒரு அறையில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. ஒரு அறை தான், ஒரு எக்ஸாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ஹாலில் எடுக்கப்பட்ட ஒரு படம். பெரிய பட்ஜெட் இல்லை, இதுக்கே 600,000 அமெரிக்க டாலர் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்தியாவில் நம்ம இந்த படத்தை எடுத்திருந்தாங்க அதிகபட்சம் 10 லட்சத்துலேயே எடுத்து முடிச்சிடலாம். அதுக்காக நான் அந்த படத்தை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மினி பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு படம், மிக 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 மினிமலிசமாக பண்ணக்கூடிய ஒரு படம் இது. இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு மெடிக்கல் மருந்து சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்மா சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங்க்கு ஒரு நபரை ரெக்குயர் பண்ணுறதுக்காக நடக்கிற ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமில் வந்து மொத்தமாக 8 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த 8 பேர் வந்து முதல்ல வந்து ரொம்ப சிம்பிளாக அவங்களெலாம் வந்து தயார் பண்ணி வர மாதிரி ஒரு சீன். பிறகு வந்து ஒரு ரூமில் வந்து ஆஜராகிறாங்க. பிறகு அந்த ரூமில் தான் மொத்த படமே நடக்கும். அந்த ரூமுக்கு 8 பேரும் வந்து சேர்றாங்க. 8 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு டேபிள் இருக்கும், எல்லோரும் ஒரு டேபிளில் உட்காடுறாங்க. அந்த ரூமில் வந்து சில லைட்ஸ் இருக்குது, எல்லாம் அவங்க டேபிள் வந்து உட்காந்த பிறகு ஒருத்தர் வந்து உள்ளே என்ட்ராகிறாரு. அவர் வந்தவுடனே அவர் கூட இன்னொரு கார்டு வர்றாரு, அவர் கையில் ஒரு துப்பாக்கியோட உள்ளே வந்து நிற்கிறாரு, கேட் பார்த்து நிற்கிறாரு. அப்புறம் உள்ளே வந்து அந்த ஆஃபீஸர், அவர் ஒரு இன்சார்ஜர் இல்லை எக்ஸாம் ஆஃபீஸர், அவர் என்ன பண்ணுறாருனா அவருக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க படத்தில், அதை போய் நீங்கள் கேளுங்க என்ன பேர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ளே வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுறோம், ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங், பல்வேறு தடைகளை கடந்து பல்வேறு இன்டர்வியூஸ்லாம் கடந்து இங்கே வந்திருக்கீங்க. எல்லாரும் வந்து இந்த இன்டர்வியூ ரொம்ப முக்கியமானது, இந்த எக்ஸாம் ரொம்ப முக்கியமானது, ஆனால் இது எழுதுறதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். முதல்ல வந்து அந்த எக்ஸாம் வந்து 80 மினிட்ஸ் நடக்கும், 80 நிமிடங்கள் இந்த எக்ஸாம் வந்து உள்ளே நடக்கும். அந்த முதல் விதி, நீங்கள் இந்த யாரும் அவங்களுக்கு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த பேப்பரை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதாவது வந்து அந்த பேப்பரை வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து சேதப்படுத்தக்கூடாது, தேவையில்லாமல் அதை எழுதக்கூடாது. இது வந்து முதல் விதி. ரெண்டாவது விதி, அங்கே இருக்கக்கூடிய யாரும் வந்து அந்த ஆஃபீஸர்ஸோடையோ, இல்லைனா வந்து அங்கே ஒரு ஆஃபீஸர் இருக்கிற அவரோடய, இல்லை அந்த கார்டு கூடயோ வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது. மூணாவது விதி, வெளியில் வந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, இந்த எக்ஸாம் உங்களால் பண்ண முடியல, ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் போயிடும், ஒன்ஸ் வெளியில் போய்ட்டு நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. இந்த 3 விதியோட அந்த எக்ஸாம் வந்து தொடங்குது. அவர் முன்னாடியே சொல்லிடுவார் நீங்கள் வந்து எப்போல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்கன்றதை அவர் கிளியராக சொல்லிடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூல்ஸோட அவங்க வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பாங்க. அவர் சொல்லிட்டு அவர் போயிடுவார், டைம் ஸ்டார்ட் ஆகும், 80 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். கார்டு வந்து கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிற்பார், கேட் பக்கத்தில் நிற்பார். இப்போ அந்த 8 பேருமே வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேப்பரை வந்து திரும்பி பார்க்குறாங்க. அங்கே மேலே கேமரா இருக்கும், கேமரா வந்து எங்களை அப்சர்வ் பண்ணும். ரூமில் குறிப்பிட்ட இடம் லைட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இவங்க 8 பேப்பருமே வந்து பேப்பரை திருப்பி பார்ப்பாங்க. பேப்பரை திருப்பி பார்த்தாங்கனாக்கா அதில் வந்து கேண்டிடேட் 1, கேண்டிடேட் 2 எல்லாருக்கும் அவங்களுக்கு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 8 கேண்டிடேட்டுமே வந்து தங்களோட பேப்பர் திருப்பி பார்த்தாக்கா அந்த பேப்பர் பிளாங்காக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் சொல்லிட்டு போயிருப்பார், ஒரு கேள்வி ஒரு பதில் எங்களுக்கு தேவை, அந்த ஒரு கேள்விக்கு ஒரு சரியான பதில் கொடுக்குறவங்க தான் இந்த போஸ்டிங் வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ எங்கே கேள்வின்னு பார்ப்பாங்க. கேள்வியை பார்த்தா அந்த பேப்பர் வந்து ஒரு பிளாங்க் பேப்பராக தான் இருக்கும், அதில் கேள்வி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ 8 பேருமே வந்து உட்காந்துருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அந்த கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பெண் மட்டும் வந்து, அவங்க நேமாக சவுத் ஏசியா பெண் நினைக்கிறேன். ஸோ அதை பல்வேறு நாடுகளை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பயத்தில் ஏதோ ஒன்று எழுத ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நான் வந்து இந்த பதவிக்கு வந்து ரொம்ப ஆப்டான பெண், ரொம்ப பொருத்தமானவர், நான் ரொம்ப நல்ல வேலை செய்யணும் சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து கேமரா அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஒரு ரெட் கலர் லைட் எரியும், கார்டு ஒருவர் அவங்களை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில் அனுப்பிச்சுட்டுறாரு. ஸோ அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க, ஏன்னா அந்த பேப்பரை அவங்க வந்து சேதப்படுத்திட்டாங்க. ரூல் படி அந்த பேப்பரில் தேவையில்லாமல் எழுதக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. அவங்க சேதப்படுத்திட்டாங்க, உடனே டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேரில் இதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாங்க, ஏன்னா வந்து
அவர் சொல்ல முடிய அளவுக்கு சம்பளம் கொடுக்குறவர் இருப்பாதேவி. இதை வந்து நம்ம முதல் பார்த்த படம் மாதிரி கேம்லாம் இல்லை, சுட்டு கொண்டுருவாங்க அப்படின்னா இல்லை, ஸோ கொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிறீங்க. டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிறது அது ஒரு உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்த்துருக்க ஒரு பெரிய பதவிக்கான ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு முக்கியமான எக்ஸாம். ஸோ யாரும் டிஸ்குவாலிஃபை ஆக விரும்பலை, எப்படியாச்சும் அந்த பதவி அடைன்னு நினைக்கிறாங்க. ஏழு பேரும் கொஞ்சம் சீரியஸாக வந்து அந்த எக்ஸாம் அணுக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிறாங்க என்ன பண்ணுறதுனால. அதை ஒருத்தன் மட்டும் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு ஒயிட் அவன் வந்து ஒரு வெள்ளையன், அவன் என்ன பண்ணுறான், திடீர்னு கொஞ்சம் யோசிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்றான். அவங்க எல்லாம் கொஞ்சம் பேச ட்ரை பயப்படுறான். ஏன்னா முதல் ஆஃபீஸர் வந்து ரூல்ஸ் என்ன சொன்னார்னா, யாரும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் சொன்ன ரூலை இவன் திரும்ப அழுத்தி சொல்கிறான். அவர் என்ன சொன்னார், யாரும் என்னோடவோ இல்லைனா வந்து இந்த காடோடவோ கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். கேண்டிடேட்ஸ் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு சொன்னதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அந்த காட் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ரூல்ஸில் இல்லை, இவங்க பேசிக்கலாம். ஸோ இப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஒயிட் வந்து ஒரு இனவரி பிடிச்சவனாக இருப்பான், அவன் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி உள்ள ஆளாக இருப்பான். எல்லாருக்கும் அவங்க தோல் நிறத்தை வச்சு அவன் வந்து என்ன பண்ணுவான், பேர் சொல்லுவான். ஒருத்தன் பிளாக்கு, ஒருத்தன் ப்ரௌனு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேரை சொல்லி அவங்கள வந்து ஒரு ஒரு நிறவெறியை அல்லது ஒரு இன பாகுபாடுக்குள்ளே கொண்டு போய் வைப்பான். ஒருத்தர் மட்டும் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஆர்த்தடைஸ் ஒரு ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தர் மாதிரி, மனக்குழப்பங்களோடு இருக்கிற ஒருத்தர் மாதிரி வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி உதறலோட உட்காந்து எழுதிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஞ்சில் பேசுகிற மாதிரி, அவர் ஃப்ரெஞ்சுன்னு காட்டுவாங்க, ஒரு ஃப்ரெஞ்சில் பேசுகிறாங்க, அது உளறிட்டே இருக்க மாதிரி காட்டுவாங்க. அவர் ஒரு கூப்பிடும், அவர் மட்டும் திரும்பி பார்க்க மாட்டார். மீதி ஏழு அந்த ஏழு பேரில் ஆறு பேருமே வந்து ஒரு டீமாக வந்து என்னென்னோ ட்ரை பண்ணுவாங்க, கேள்வியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த பேப்பரில் எதுவுமே இல்லை. ஸோ ஆஃப்டர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இது பேப்பரில் சோப்பெல்லாம் வச்சு பார்ப்போம் இல்லையா, இந்த பேப்பருக்குள்ளே ஏதோ மறைமுகமாக ஒரு எழுத்து இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைட்ஸில் போய் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதை வந்து லைட்டில் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த லைட்டெல்லாம் உடைப்பாங்க, லைட்டை உடை சிகப்பு கலரில் ஒரு லைட் வரும் இல்லையா, அந்த ரெட் ட்ரைவில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எல்லாம் வந்து நிறைய இன்ஃப்ரா ரெட்டு இந்த மாதிரி லைட்லாம் வந்து ஒரு ஒன்றா உள்ளுக்குள்ளே வரும் உடைக்க உடைக்க, அதெல்லாம் போய் கொண்டு போய் பேப்பரப்பாங்க. எதுலேயுமே வந்து டெக்ஸ்ட் வராது. திடீர்னு ஒருத்தன் சொல்லுவான், இந்த தண்ணி பட்டுச்சுன்னா டெக்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும், அதுக்கு ஒரு கெமிக்கல் பேர்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ காஃபி பேப்பரில் வந்து நம்ம மேலே இருக்கிற தண்ணியை அந்த ரூமில் வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன்லாம் இருக்கும். ஸோ ஃபயரை காட்டினீங்கன்னா தண்ணி கொட்டும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பிளான் பண்ணி தண்ணியை கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஒரு பேப்பரை மடித்து அந்த ஒயிட் பேப்பரை மடித்து இன்னொரு பெண்ட்டை கொடுத்து அந்த பெண் வந்து அதை எரித்து மேலே இருக்கக்கூடிய அந்த தண்ணி கொட்டுற இடத்துல போய் அதை காட்டுவாங்க. ஒரு மிஷின் இருக்காங்க, காட்டோன்னா அது தண்ணி வந்து பீச்சு அடிக்கும். பீச்சு அடிச்சோடனே எல்லா பேப்பர்லையும் பார்ப்பாங்க, அப்பவும் எழுத்து தெரியாது. இப்போ வந்து அவங்க பிரித்து மேலே காட்டினாங்க, அந்த பேப்பர் யாரோடனா அவங்களோட பேப்பர் தான். இந்த ஒயிட் வந்து அவங்க பேப்பர் எடுத்து அவங்களும் டிஸ்குவாலிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ காடு வருவார், அந்த பெண்ணை வந்து கொண்டு போய் எழுத்து தெரியுவார். ஸோ ரெண்டு பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க, மீதி ஆறு பேர் இருக்காங்க. இப்போ அந்த ஆறு பேருமே கடைசி வரைக்கும் இருப்பாங்க உள்ளதான். அதில் இன்னொருத்தர் இருக்கார், அந்த நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரர் இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் மனப்பொருள் அடைஞ்ச மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி உளறிட்டு இருப்பாருன்றதால அவர் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஒயிட் கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேப்பரை வந்து கிளின்னு சொல்லி அவரை வந்து கிளி கேட்பான். அவர் வந்து பேப்பரை அவன் சொல்கிற மாதிரி செய்வார், கிளிப்பார். இடையில அவர் ஒன்று பண்ணுவார், இந்த லைட்டெல்லாம் உடச்சி விழுந்தோன்னே சில்லு சில்லாக கீழே விழும், இவர் கண்ணாடி போட்டிருப்பார், இவர் அதில் பார்ப்பார், ஏதோ பார்த்து ஏதோ ஒன்று சொல்ல வருவார். இதை வந்து அந்த ஒரு பெண் மட்டும் கரெக்டாக அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, மீதி யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க. இப்படி பேசுகிறப்பார் அவங்க எல்லாம் நினச்சிப்பாங்க, ஏதோ பயத்துக்காரங்க உள்ளிட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவரை வந்து அந்த ஒயிட் வந்து இவரே வந்து அவன் தான் வந்து இல்லை படத்தில் வில்லன் மாதிரி. ஸோ அவன் வந்து இவரை கிளிக்க வைப்பான், இவர் வந்து அந்த பேப்பரை கிளிப்பார். ஸோ பேப்பரை சேதப்படுத்தியதுக்காக இவரையும் கொண்டு போய் வெளியில் போட்டுருவாங்க. இவரும் டிஸ்கவுண்ட் போயிட்டாங்க. மீதி பேருக்கிற வந்து அஞ்சு பேர் இருக்காங்க. இந்த அஞ்சு பேருமே வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதில் வந்து என்ன நடக்குது, மீதி அப்புறமா என்ன நடக்குது, அதில் இருக்கிற கேள்வியை ஒரே ஒரு பெண் மட்டும் கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, இறுதி அவங்க அந்த பதவிக்கு சேர்ந்தாங்களா, அந்த பிளாக்காக இருக்கிற பிளாக்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பிளாக் வந்து கடைசியில் செத்து செத்த மாதிரி காட்டுவாங்க. அவர் வந்து துப்பாக்கியில் சுடுவாங்க, சுட்டு அவர் செத்த மாதிரி காட்டும். அப்புறம் அவர் செத்தாரா இல்லையா, இங்கே உட்காந்துருந்து அந்த ஃப்ரெஞ்சுக்கார் இருக்கார் இல்லையா, இவர் வந்து யார், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். அவர் வந்து யார், அப்புறம் வந்து இந்த பெண் வந்து எப்படி வந்து அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்வி கண்டுபிடிச்சா, அது உண்மையிலே என்ன கேள்வி, அதுக்கு அவர் எப்படி பதில் சொன்னான் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிற படம் தான் இந்த எக்ஸாம் அப்படின்ற படம். ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஃபிலிம். நீங்கள் இந்த படத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரே ரூம் தான், எட்டு பேர் காடு ஒருத்தர் சேர்த்தும் போது அந்த அதிகாரி சேர்த்தா பத்து பேர், மொத்தம் பத்து கேரக்டர் தான். ஆனால் அது அதிகமாக ஆக்ஷனோடு இருக்கிற கேரக்டர் எட்டு கேரக்டர் தான். அந்த எட்டு கேரக்டருக்கு அப்புறம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் மீதி அஞ்சு பேர் தான் இருக்காங்க. அஞ்சு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய எமோஷன்ஸ், குரோதங்கள், விரோதங்கள், மனித மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள், இதையெல்லாம் கொண்டு செதுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இந்த எக்ஸாம் படம் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் வந்து இப்படி போய் இந்த கதையை வந்து ரொம்ப அழகாக வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது எங்கேஜிங்காக தான் இருக்கும். போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம முதல் சீரீஸில் பார்த்த பேட்டில் ராயல் படமாச்சு சில இடங்களில் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அமைதியாக இருட்டிலெல்லாம் சீன் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த டயர்னஸ் கூட இருக்காது. மொத்தமே ஒன்றரை மணி நேரம் படம் தான். ரொம்ப விறுவிறுப்பாக போயிடும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த படம் ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த படம் வந்து ஏன் வந்து ஒரு
ஒரு பெரிய அளவில் வந்து எல்லாருக்கும் பேசப்படல, கவனிக்கப்படாமல் போயிருக்கு அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன், நீங்கள் அந்த படம் பார்த்து ஒரு குறுக்கு விசாரணை பண்ணணும். அதுக்கு அது இல்லை, நானே இந்த வீடியோவிலே அதை ஒரு குறுக்கு விசாரணை பண்ணிட்டு போயிட்டோம்னா நீங்கள் வந்து அதை பற்றின ஒரு குறுக்கு விசாரணை மேற்கொள்றது நிறைய சிக்கல் இருக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் இன்னொருத்தரோட உதவி எதிர்பார்க்குற மாதிரி ஆயிரும். நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், ஏன் அந்த படம் தோல்வி அடைஞ்சிட்டு ஒரு குறுக்கு விசாரணை பண்ணலாம். என்ன அளவில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த படம் வந்து ஒரு ரூம்குள்ள நடக்குது, நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம். ஒரே ரூம்குள்ள ஒரு எங்கேஜிங்காக ஒரு கதையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் அந்த படம். நீங்கள் தமிழில் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு காலேஜ்லையோ ஏதோ ஒரு எக்ஸாமையோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு சமூக அக்கறையிலோ ஒரு கதையை ஒரு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரூமில் வச்சு ஒரு எங்கேஜிங்காக சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு இந்த கதையை இந்த படத்தை ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ரூம் இதில் எப்படி எங்கேஜாக சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு தான் அந்த படம் உதாரணம். அதை தாண்டி இந்த கதையவே அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது அங்கே நீங்கள் வந்து செட் ஆகுமா இல்லைனா வந்து இப்போ 2009 எடுக்கப்பட்ட 2023 இந்த ஓடிடி காலங்களில் அந்த படம் அதே சைக்கலாஜிக்கல் த்ரில்லரில் எடுக்கப்பட்டு மறுபடியும் பெரு வெற்றியடையத்துக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா அந்த படம் எங்கேஜிங்காக இருக்குது, அது வந்து போர் அடிக்கிற மாதிரி இல்லை, அதனால் அதுக்கான சாத்தியமும் இருக்குது. ஆனால் என்னுடைய ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்க்கும்போது அதிலிருந்து உங்களுக்கு ஒரு கிளை கதைகள் பிரியணும் பார்த்தா அதே கதையை நீங்கள் எடுக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் கிளை கதைகள் பிரிஞ்சு அதை வந்து எப்படி இதை மாதிரி ஒரு ரூமு இல்லை ஒரு கேரக்டர் இல்லை மினிமமான கேரக்டர்ஸ் மினிமமான சீன்ஸ் கொஞ்சமான ஷார்ட்ஸ் ஆனால் எங்கேஜிங்காக இருக்கணும், படம் போர் அடிக்காமல் நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லணும், அதே நேரத்தில் பியூரிசமாகவும் இருக்கணுன்றதை லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த கதையை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தை ஒரு முறை அவசியம் பாருங்கள். பார்த்து முடித்த பிறகு படம் ஃபெயிலியர் ஆனதை பற்றி குறுக்கு விசாரணை பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு படத்தை ஒரு ரூமுக்குள்ளே எப்படி எங்கேஜிங்காக சொல்கிறன்ற ஒரு டெக்னிக்கை டாக்டிக்ஸை நீங்கள் கற்றுக்க முடியும். அதை கற்றுக்கிறதுக்காக இந்த படத்தை நீங்கள் அவசியம் பாருங்கள். சீக்கிரமாக ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர் ஆகி இந்த மாதிரி நீங்கள் நிறைய படம் எடுத்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.